நாம் கூறக்கூடிய வாழ்த்து மன நிறைவாக எழும் ஒலி அந்த கருத்து, அதே போல அவர்களுக்கு அடித்தளத்துல அது போய் பதியும். பதிந்தா நீங்க என்ன என்றீங்களோ அது அவங்களுக்கு நடக்கும். அவர்களுடைய வினையினுடைய அழுத்தம் அதிகமா இருந்தா அதை கொஞ்சம் குறைச்சிக்கும், முழுமையாக ஆக்க முடியாது, இருந்தாலும் அந்த அளவுக்கு பயன் கட்டாயம் உண்டாகும். தொடர்ந்து செய்து கொண்டே வந்தால் எல்லாரையும் எவ்வளவு விரோதமாக இருந்தாலும் கூட அவர்களே வந்து நம்மிடம் நட்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்துவிடும். அதனால பழக்கம் வேணுமே, இதுக்கு சும்மா வாழ்க வளமுடன் என்று சொல்லிட்டா என்ன? இப்ப வெளியில பார்க்கிற போது சிலர் சொல்ல கேட்கிறேன், ஏன்னா அவங்களுக்கு தத்துவம் தெரியல, பழக்கமும் வரல, ஏதோ எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்றேன், பார்த்து விடுறேன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இது அல்ல, நல்ல அமைதியாக வாழ்க வளமுடன் என்று அந்த அமைதியான அதற்குரிய துணியோட சொல்ற போதுதான் மன அந்த நிலைக்கு வரும். சிலருக்கு எதிரிகளை வாழ்த்தணும்னு சொன்னா நான் வாழ்த்தனுங்க, அது ஒன்றும் ஆகலை, நான் எப்படி வாழ்த்துறேன்னா கொனை போறான்னு தான் நான் வாழ்த்து வச்சுருக்கேன். கொனை போறேன்னா அது அதுதான், இது கொனை போச்சு, இது நீங்க சொன்னது, நீங்க என்ன சொன்னீங்களோ அதுவும் போச்சுன்னு. அந்த மாதிரி இல்லாத உண்மையாகவே அவன் வாழணும், அவன் நட்பாக வரணும், எனக்கு உதவியாக அமையணும் என்று சொன்னா ஒரு எதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நஷ்டம். அந்த ஒரு எதிரி நண்பனா மாறினான்னு வச்சுங்க, இந்த வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நட்டம் மீந்து போச்சு, லாபமாச்சு. ஆனா அவன் நண்பனான உடனே அவனால சில நன்மைகள் வருது, ரெண்டு லாபம் இருக்கு. ஆகையினால இத வாழ்த்தின் மூலமாக வாழ்த்தணும்னு சொல்றோம். அப்போ முதல்ல எல்லாரும் நாம எல்லாம் குடும்பத்தவர்கள், இதே ஒரு குடும்பமே இல்லாத சன்னியாசியா இருந்தா சன்னியாசிகளை வாழ்த்தணும், என்ன அந்தணர்கள் வாழ்த்தணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க பாருங்க, அப்படித்தான் போகும். நமக்கு வேண்டியதெல்லாம் குடும்பத்துல முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் நன்மையாக இருக்கணும். அதனாலதான் முதல்ல எடுத்த உடனே வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்துங்கள்னு சொல்றேன். இந்த வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்துவதனால சாதாரணமா இதுக்கு முன்னே முதல்ல எதிர்ப்பு, அது எப்படி நான் சொன்னதெல்லாம் எதிர்க்கிறாங்க அவங்க, அவங்கள எப்படி வாழ்த்துறது? அவங்க ஆயிரம் எதிர்க்கட்டும், ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்ணீர் விடும்போது முதல்ல சேர்ந்து கண்ணீர் விடக்கூடியவங்க அவங்க தான். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஏதேனும் துன்பம் ஒருத்தருக்கு வந்தா இன்னொருத்தர் அதை கூட்டாக அனுபவிக்க வேண்டிய ஒரு இயற்கையான ஒரு பற்றுதல் உண்டாகுது பாருங்க. அங்கதான் ஏதோ ஒரு குறைபாட்ட பத்து ஐட்டம் ஒன்பது நன்மை இருக்குது அவங்களாண்ட, நீயா ஒன்ற அது இல்லைன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு குறைபாடை வச்சுக்கிறேன், அதையே எண்ணி 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 அவர்களை வாழ்த்த மறுக்கிறேன்னு வச்சுக்கோ. அதை விட அதனால என்ன, இந்த ஒன்பது நன்மையினால வரக்கூடிய இன்பத்தை அனுபவிக்காத தோத்துடுறீங்கன்றதுதான் அர்த்தம். அதனால ஒரு விளக்குக்கு சரி அவங்க போற வழிய விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு ஒன்பதுல இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சால இதை நினைவு கூறணும், நல்லதெல்லாம் நினைவு கூற 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 இது பொல்லாதது என்று நினைக்கிறதே நினைக்க முடியாதாயிடும். அந்த மாதிரி செய்யறது இல்ல, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் எத்தனையோ நன்மைகளை செய்யறோம். கணவன் மனைவி உறவுல வச்சுக்கொள்ளுங்க, ஆனா வாய் திறந்து நீ நல்லது செய்த இவ்வளவு நல்லா இருக்குதுன்னு சொல்றதுக்கு இந்த நாக்கு எழாது ஒருத்தருக்கு ஒருத்தர். என்னன்னு கேட்டா ஏறி உட்காந்துவாங்களாம், எங்க ஏறி உட்கார்ந்தா உங்க சொத்து தானே, எங்க ஏறி உட்கார்ந்தாலும் உங்களுடைய சொத்து தானே அது என்று நான் விளக்குவது உண்டு. அந்த மாதிரி இல்லை, மேல நாட்டில் அப்பா மகனா இருந்தாலும் சரி அல்லது கணவன் மனைவியா இருந்தாலும் சரி வேற யார ஒரு சிறிய உதவியா இருந்தாலும் அதுக்கு பாராட்டிடுவாங்க, உடனே பாராட்டணும். அந்த பாராட்டு மனப்பான்மையினாலதான் ஏதாயிலும் குறைபாடு இருக்கிற போது அதுக்கு கவனமே இல்லாத போயிடும், அதை கவனிக்காதே போயிடலாம். நமக்கு என்ன குறையினிட்டே இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த குறைபாடு ஒண்ணுதான் தெரியும். அவ்வளவு நன்மையும் அவங்க செய்துட்டு வராங்களா, காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அது வரவே வராது. ஆகவே அதை விட்டுட்டு இனிமே என்னென்ன நன்மைகள் எவ்வளோ செய்கிறாங்கன்னுட்டு நினைச்சு நினைச்சு பார்த்து பார்த்து அதையே என்ன என்ன நம்முடைய மனம் எவ்வளவு ஆனந்தமாக இருக்குது அமைதியாக இருக்குதுன்னு பாருங்க. ஏதாயும் குறைபாட்டை எடுத்துக்கொண்டு அதையே பெருசு பண்ணுறத விட நல்லதையே விளக்கிட்டே வாங்க, பெருக்கிட்டே வாங்க.
இது ஒண்ணு. கணவன் மனைவி உறவுல சிறிது துன்பத்தை ஏற்படுத்தினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அது சாபமாக மாறி, ஏன்னா ரெண்டு பேருமே யாரா இருந்தாலும் சரி ஒருத்தர் வாழ்க்கையில ஒருத்தர் பற்றுக்கொண்டு அவ்வளவு அக்கறையாக அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை உணர்வு பார்த்தீங்கன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் அவ்வளவு செய்யறாங்க. அப்படி செய்யற போது அவ அலட்சியம் பண்ணி மன நோக்கும்படியாக ஒரு காரியத்தை, ஒரு செயலை அல்லது ஒரு சொல்ல செய்யற போது எவ்வளவு வருந்தோம். சாதாரண வழியில போற போது மன வருத்தலன்னா அத்தோட மறந்துடுவாங்க, ஆனா வீட்டை இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில பின்னி இருக்கக்கூடியவங்க மனம் வருந்தினால் என்ன ஆகும்னு பாருங்க, அது பெரிய சாபகமாக மாறிடும். பார்க்கும் போதெல்லாம் அந்த வருத்தம் ஏற்படும். அது என்ன ஆகுது, நாலா வட்டத்துல இந்த அலை இயக்க வேறுபாட்டு முரண்பட்ட அலை இரண்டு பேருக்குமே நோய்களை உண்டு போடும். தெரியாது அது டாக்டரால கூட பார்க்க செல்வ அதாவது திருத்த முடியாது. காரணம் இது சைக்கோசோமேட்டிக், உளவியல் மூலமாக மன அலை மூலமாக வந்து கொண்டே இருக்கும். மருந்து சாப்பிட்டீங்கன்னா மருந்து போதும், மறுபடியும் அதே எண்ணம் முரண்பாடு இருக்குது பாருங்க, திரும்பி அதே வந்துட்டே தான் இருக்கும். இன்னும் அதிகமான அழுத்தம் வந்தது. ஆனால் அந்த சாபம் அது நோய்வாய்ப்பட்டு அல்லது ஆக்சிடென்ட் ஆகிற அளவுக்கு வர்றதெல்லாம் கூட கணவன் மனைவி உறவுல ஏற்படக்கூடிய அல்லது அப்பா மகன் என்ற சொந்தத்துல ஏற்படக்கூடிய மனத்தாங்கல் அது அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்துவிடும். ஆகையினால இது எல்லாம் போக்குவதற்கு வராத தடுத்து கொள்றதுக்கு முதல்ல கணவன் மனைவி உறவுல கணவன் நல்லா இருக்கணும்னு மனைவி வாழ்த்தணும், மனைவி நல்லா இருக்கணும்னு வாழ்க வளமுடன் நின்று உருவத்தை நினைச்சு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ வாழ்த்தணும்.